நான் இப்போ 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா. ஸோ இப்போ நம்ம கடுகு போட்டலாம். 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஐயோ ஐயோ தப்பு. ஏலக்காய், இலை, கிராம்பு, பட்டை, சீரகம். இப்போ நம்ம பட்டை இலை போட்டு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா பொரிட்டு ஒன்று நம்ம சீரகமும் கொண்டு போட்டு மூணு வெங்காயம் பொடியாக வச்சிருக்க வெங்காயம் கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நம்ம இதை வதக்கி போட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஓ அந்த பச்சை நல்லா போயிடுச்சு. இப்போ அந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நம்ம பொடிய கட் பண்ணி வச்சிருக்க இந்த தக்காளிய அதுல சேர்ப்போம். நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ 3 தக்காளியும் அதுல சேர்த்துட்டேன். இந்த தக்காளி நல்லா கொழஞ்சி வரப்போ நம்ம அடுத்த எறா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வந்துச்சு, கொதிக்குது பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க எறாவை ஊற்றுவோம். இதை மூடி நம்ம சிம்ல வச்சிடலாம். பாத்தீங்கன்னா நல்லா வெந்து கொதிக்குது. ஸோ நம்ம எறா வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா வெந்துடுச்சு. நம்ம போட்ட மசாலாவில் இருக்கிற அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ
இப்படியும் சாப்பிடலாம் ஆனால் நமக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரணுன்றதுக்காக நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை இறக்கிடலாம். ஃபர்ஸ்ட் இது கொதிக்கிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. நம்ம இந்த கொத்தமல்லிய தூவி இறக்கணும். பாருங்க கிரேவி எப்படி இருக்குன்னு. இதில் அப்படியே நம்ம சாறு போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.